அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சினிமா லேண்டு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் வில்லியம் ஓல்ராய்டு இயக்கத்தில் சமீபத்தில் வெளியான எய்லியன் என்ற சைக்காலஜிக்கல் த்ரில்லர் படத்தோட விமர்சனத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி சொல்கிறேன். சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் வேலை செய்கிற ஹீரோயினும் பெண் சைக்காட்ரிக் டாக்டரும் இணைந்து ஜெயிலில் இருக்கும் ஒரு சிறுவனுடைய கேஸை பற்றி உண்மைகளை தெரிந்து கொள்ள முயற்சிக்கும் போது நடக்கிற எதிர்பாராத சம்பவங்கள் தான் எய்லியன் படத்துடைய மொத்த கதை. இனி இந்த படத்துடைய டீட்டெயில் ரிவ்யூக்கு போகலாம். இதுவரை என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த படத்தோட கதை 1960 நடக்குது. அமெரிக்காவில் இருக்கும் ஒரு சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் செக்ரட்டரி போன்ற ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஹீரோயின் எய்லியன். குடிகார அப்பாவால் தினமும் ஒரு பிரச்சனையை சந்திக்கிற ஹீரோயின் ரொம்ப மன உளைச்சல்ல இருக்காங்க. சில நேரம் அப்பாவை சுட்டுக் கொள்ற மாதிரியும் தன்னைத்தானே சுட்டு கொண்டு தற்கொலை செஞ்சுக்கிறது போல பகல் கனவுகள் இவளுக்கு வருது. இப்படியே போயிட்டு இருக்கும் போது எய்லியன் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க ஜெயிலில் புதுசாக ஜாயின் பண்ணுறாங்க பெண் சைக்காட்ரிக் டாக்டரான ரெபெக்கா. ரெபெக்காவின் அழகான தோற்றமும் அன்பா பேசுவதும் எய்லினுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு கட்டத்தில் எய்லின் ரெபெக்காவை காதலிக்கவும் ஆரம்பிக்கிறான். லீ போல்க் என்ற கைதி தன் அப்பாவை சரமரியா கத்தியால குத்தி கொலை செஞ்ச குற்றத்துக்காக இந்த ஜெயிலில் இருக்கான். இவன் கூட ரெபெக்கா இன்ட்ராக்ட் பண்ணும்போது லீ போல்க் அவனது பெற்றோர்களால பாலியல் ரீதியா துன்புறுத்தப்பட்டதா தெரிய வருது. இதை நிரூபிச்சா ஒரு சின்ன பையனை ஜெயில் தண்டனையில இருந்து காப்பாற்றலாம்னு ரெபெக்கா அதற்குண்டான முயற்சிகள்ல ஈடுபடுறாங்க. இது சம்பந்தமா லீ போல்கோட அம்மாவை சந்திச்சு பேசும்போது அது பெரிய தகராறுல போய் முடியுது. ஒருவருக்கு ஒருவர் சண்டை போட்டதுல ரெபெக்கா லீபோல்க்கு அம்மாவை அடித்து பேஸ்மெண்ட்டில் கட்டி போட்டு வச்சிட்டா. விசாரிக்க வந்த இடத்துல ஏடாகூடமாக நடந்த எந்த விஷயத்தையும் சொல்லாமல் எய்லினை சம்பவம் நடந்த வீட்டுக்கு ரெபெக்கா வர வைக்கிறாங்க. ரெபெக்காவை பார்க்க போகிற சந்தோஷத்தில் எய்லினும் யார் வீடுனே தெரியாமல் இந்த வீட்டுக்கு வந்துடுறாங்க. லீபோல்க்கை காப்பாற்ற வேண்டி அவனது அம்மாவை மிரட்டுறதுக்கு எய்லின் அவ அப்பாவோட துப்பாக்கியை யூஸ் பண்றான். ஒரு கட்டத்துல லீ போல்க அவனது அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து பாலியல் ரீதியா துன்புறுத்தி இருக்காங்கன்னு தெரிஞ்சு கோவத்துல எய்லின் லீ போல்கோட அம்மாவை சுட்டுட்டா. உன்னால நானும் சேர்ந்து ஜெயிலுக்கு போக போறேன்னு ரெபெக்கா ஒரு பக்கம் பயத்துல நடுங்கிக்கிட்டு இருக்காங்க. நீ ஒன்றும் பயப்படாத, எங்க அப்பா போதையில துப்பாக்கி வச்சுக்கிட்டு எல்லாரையும் மிரட்டிக்கிட்டு இருப்பாரு. எங்க அப்பா தான் இந்த கொலையை செஞ்சான்னு எங்க அப்பாவை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு நாம ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கலாம்னு எய்லின் ஐடியா கொடுக்குறா. அதன்படியே செத்துப்போன லீ போல்க்கு அம்மாவின் பிணத்தை கார்ல போட்டுக்கிட்டு தன் வீட்டுக்கு போகிறா எய்லின். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு என்பது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இனி இந்த படத்துல எனக்கு பிடிச்ச விஷயம், பிடிச்ச சீன்ஸ் எல்லாம் என்னென்னு சொல்றேன். முதலாவதா எய்லினா நடிச்ச தாமஸின் மெக்கன்சியோட ஆக்டிங். சமீபத்துல தமிழ்ல குட் நைட் படம் பார்த்திருப்போம். அந்த ஹீரோயின் போலவே அனைவராலும் விரும்பக்கூடிய அப்பாவி பெண் போன்றது இவங்க கேரக்டர். ஒரே நேரத்துல லீ போல்க டார்ச்சர் பண்ண அவனது அம்மாவின் கதையை முடிச்சாச்சு. என்ன டார்ச்சர் பண்ற எங்க அப்பா கதையை முடிச்சிடலான்னு இவங்க போடும் பிளான் சூப்பர். பல இடங்கள்ல பாராட்டும்படியா நடிச்சிருக்காங்க. இவங்களுக்கு அடுத்தபடியா சைக்காட்ரிக் டாக்டராக நடிச்ச ஆன் ஹாத்வேயோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. 1960 இந்த படத்தோட கதை நடப்பதால அந்த காலத்துல பயன்படுத்தப்பட்ட பேக்ரவுண்ட் மியூசிக் போலவே இந்த படத்திலையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது நல்லா ஒர்க் அவுட்டும் ஆகியிருக்கு. வித்தியாசமான கதை, ஹீரோயினுக்கான கேரக்டரை அழகா டிசைன் பண்ணியிருக்காங்க. சைக்காலஜிக்கல் த்ரில்லர் கதை என்பதால சில கேரக்டர்ஸ் கற்பனையா இருக்கும்னு எதிர்பார்த்தேன். கிளைமேக்ஸ் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. சில அடல் கண்டென்ட் காட்சிகள் இருக்கு. சிலருக்கு இந்த படம் பிடிக்காமலும் போகலாம். டைம் இருந்தா பாருங்க. மீண்டும் ஒரு நல்ல படத்தோட உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.